இது எங்களுடைய கட்சி தலைவர்கள் இருவரும் தலைவர்கள் இருக்காங்க, இருவரும் தலைவர்கள் இருக்காங்க, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க. நாங்கள்லாம் அணியை சேர்ந்தவங்க தான். நாங்கள்லாம் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்குது. அதில் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறது தான் மகளிர். இது கட்சி தலைமை சொன்னதுக்கு பிறகு நீங்கள் ஊடகமெல்லாம் கோர்த்து விடாது, எதையாவது ஒன்று கொண்டு வந்து லீக் பண்ணாதீங்க, கோர்த்து விடாதீங்க. நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டவங்க, புரட்சி தலைவர் காலத்திலையும் கட்டுப்பட்டவங்க, புரட்சி தலைவி காலத்திலையும் கட்டுப்பட்டவங்க, இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் காலத்திலையும் கட்டுப்பாங்க. அதான் நான் முதலே ஒரே வார்த்தையில் சொன்னேன், ஒரு தேர்தலில் வந்து வெற்றி தோல்வின்றது சகஜம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் நாங்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம், புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் நாங்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம், இன்றைக்கி அம்மா அவர்கள் இல்லாத காலத்திலையும் நாங்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒரு தோல்வி ஒன்றும் புதுசு இல்லை, தோல்வின்றதே எங்களுக்கு வெற்றிக்கு வழிதான். அந்த மாதிரியெல்லாம் யாரும் இங்கே சொல்கிறதே கிடையாது. நீங்கள் சும்மா கற்பனைக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இரண்டு பெரும் தலைவர்களை தொண்டன் ஏற்றுக்கொண்டு தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் மகளிர் தின கொண்டாட்டத்தை பற்றி மட்டும் கேளுங்க, மகளிர் தினத்தில் மகளிரெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்றதை பற்றி மட்டும் கேளுங்க. மகளிர் அணி இப்போ அதிகமாக எங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போது இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, இது வந்து மகளிர் அணி நிர்வாகிகள் மட்டுமே கலந்துக்கிட்டது தான். இது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகிகள், ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகிகள், பகுதி மகளிர் அணி நிர்வாகிகள், தலைமைக் கழகத்தில் இருக்க மகளிர் அணி நிர்வாகிகள், அவங்க மட்டுமே கலந்துக்கிட்டது தான். எங்களுக்கு மகளிர் அணி என்றைக்குமே தொய்வானதே கிடையாது. உங்களுக்கு கடந்த காலத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்கு போய் முதல் குரல் கொடுத்தவங்களே பெண்கள் தான். அதனால் மகளிர் அணி வந்து என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொய்வுன்ற வார்த்தையை நான் மறுக்கிறேன். ரெண்டாவது, ஒரு அரசியல் கட்சியில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். இது எப்பொழுதுமே ஒரு தோல்வி வருதுன்னா அடுத்து வெற்றிக்கு வழிகாட்டின்னு தான் அர்த்தம். அதனால் இது நாங்கள் சகஜமாக மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுட்டுருக்கோம். திமுக ஆட்சியை பற்றி மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவரின் அருளாசியோடு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் ஆசியோடு கழகத்தினுடைய மகளிர் அணியின் சார்பில் இன்று தமிழகத்திலே இருக்கிற அனைத்து மாவட்ட மகளிர் அணி செயலாளர்களும் கலந்து கொண்ட சர்வதேச மகளிர் தினம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. மகளிர் அணியினர் அனைவரும் இன்றைக்கு மிகவும் உற்சாகத்தோடு தங்களுடைய மகிழ்ச்சியை ஒருவருக்கு ஒருவர் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல் முதலில் இந்த சர்வதேச மகளிர் தினத்தை மகளிர் அணி சார்பில் தலைமைக் கழகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட வேண்டும் என்று அம்மா அவர்கள் இருக்கிற காலத்திலேயே இப்படி ஒரு திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே அம்மா அவர்களுக்கு பிறகு கூட அவர்கள் சொன்னதை அவர்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து இன்றைக்கு மகளிர் தினத்தை மார்ச் 8ஆம் தேதி மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகளிர் அணி சார்பாக
மகளிர் அணியினர் வந்து எப்பொழுதுமே வந்து அம்மா அவர்களின் பிறந்த நாளை ஆண்டுதோடு தொடர்ந்து கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் அவரவர் சக்திக்கு தகுந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் செய்து மக்கள் பணியாற்றி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மகளிர் அணியினர். அது வந்து இப்போ அப்படின்ற கணக்கே கிடையாது. எப்போ வேணாலும் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் வசதி ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கென்று தனியாக உத்தரவு கிடையாது. அம்மா அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து பொன்விழா ஆண்டையும் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து மகளிர் அணி செயலாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.